தான் தொசைகளவில் தொத்துக்குவிப்பு குற்றச்சாட்டு. 1991 முதல் 1996 ஆண்டு வரை தமிழக முதல்வராக ஜெயலலிதா இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக 66 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் சேர்த்தார் என்பது குற்றச்சாட்டு. 1996 ஜூன் 14 ஜெயலலிதாவிற்கு எதிராக சுப்பிரமணிய சாமி புகார் கொடுத்தார். 1997 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. 2003 ஆண்டு இந்த வழக்கு பெங்களூருவிற்கு மாற்றப்பட்டது. 2014 செப்டம்பர் 27 பெங்களூரு தனி நீதிமன்ற நீதிபதி கொன்கா குற்றம் சாட்டப்பட்ட ஜெயலலிதா சசிகலா உட்பட 4 பேருக்கும் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தார். உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி 2014 அக்டோபர் 18 ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். 2014 செப்டம்பர் 29 கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தனர். மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதி சி ஆர் குமாரசாமி நியமிக்கப்பட்டு 2015 ஜனவரி 5 விசாரணை தொடங்கியது. 41 நாட்களில் அனைத்து கட்ட விசாரணையை முடித்த நீதிபதி குமாரசாமி 2014 மே 11 பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு ரத்து செய்து ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோரை விடுதலை செய்தார். 2015 ஜூன் மாதம் ஜெயலலிதா, சசிகலா உள்ளிட்ட 4 பேரின் விடுதலையை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்தது. 2016 ஜூன் மாதம் இந்த வழக்கில் அனைத்து வாத பிரதிவாதங்களும் நிறைவடைந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது.